ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 12 மற்றும் 1 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அலுவலகத்தில் ஜூலை 16, 2022 மேல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். புதன் உங்கள் ராசியின் 12 வீட்டிலும் 1 வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு தொலைத்தொடர்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 13, 2022 மேல் நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பதற்றம் மற்றும் மனக்கவலையை அதிகரிப்பார். ராகு மற்றும் கேதுவிடம் இருந்து உங்களால் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. வக்ரகதி அடைந்த சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குரு உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிப்பார். மொத்தத்தில் ஜூலை 13, 2022 வரை நீங்கள் பொற்காலத்தை காண்பீர்கள். ஜூலை 29, 2022 நீங்கள் அடைந்ததும் குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதி அடைவதால் நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். ஜூலை 29, 2022 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் விஷயங்கள் தேக்கம் அடையலாம். ஜூலை 13, 2022 முன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டிலாகிவிட முயற்சிக்க வேண்டும். பெருமாளை வணங்கி நீங்கள் நிதி நிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற முயற்சி செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலான இளம் வயது கடகராசி அன்பர்கள் மனதில் காதல் மலரும். புதிய காதல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மறக்க முடியாத தருணங்களையும் தரக்கூடும். காதலர்கள் திருமணம் என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள். காதலர்கள் தங்கள் காதலில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை காண்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் விசுவாசமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். தங்கள் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரிந்து செல்லும் நிலையில் இருக்கும் ஜோடிகள் கூட இந்த காலகட்டத்தில் தங்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து சமரசம் செய்யலாம். கூடுதலாக பெரும்பாலான கடக ராசிக்காரர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதே சமயம் புதிதாக திருமணமான தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் காணலாம். கடகராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். பல கடக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் பல வருமான வாய்ப்புகளை பெறலாம். உங்கள் புதிய தொடர்புகள் மற்றும் உறவினர்களுடனான உறவுகள் ஆதாயங்களை கொண்டு வரலாம். உங்கள் தொழிலை தவிர வேறு பல மூலங்களில் இருந்தும் வருமானம் கணிசமாக வரக்கூடும் என்பதால் உங்கள் சேமிப்பும் அதிகமாக இருக்கும். உங்கள் முதலீடுகளும் உங்களுக்கு லாபம் ஈட்டலாம். அதே சமயம் இந்த மாதம் பந்தயம் கேமிங் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் போன்றவற்றிலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். கூடுதலாக சிலர் வீட்டிற்கு கடன் கொடுப்பதன் மூலம் நன்றாக சம்பாதிக்கலாம். மியூச்சுவல் பண்டுகள் மற்றும் தங்கம் பங்குகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் வெற்றி மற்றும் ஆதாயங்கள் சாத்தியமாகும். உங்கள் நிதி செல்வமும் செழிப்பும் உயரும். மேலும் இந்த மாதம் பல கடக ராசிக்காரர்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. கடகராசி அன்பர்களின் வேலை மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள். ஜூலை 13, 2022 வரை புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வெற்றி பெறுவீர்கள். புதிய நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால் எந்த தாமதமும் இன்றி அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலை பளு மற்றும் பதற்றம் சமாளிக்கும் வகையில் இருக்கும். உங்கள் மேலாளர்களிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் மகா தசை சாதகமாக இருந்தால் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு பதவி
பதவி உயர்வும் கிடைக்கும். July 14, 2022 மேல் நீங்கள் சில பின்னடைவுகளை நீங்கள் கவனிக்க நேரலாம். இருப்பினும் உங்களுக்கு இருக்கும் அழுத்தம் சமாளிக்கும் வகையிலேயே இருக்கும். ஆனால் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்காதது போல் நீங்கள் உணர்வீர்கள். July 29, 2022 நீங்கள் அடைந்ததும் நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். August 2022 முதல் November 2022 வரை உங்களால் எந்த பலனையும் உங்கள் நிறுவனத்தில் இருந்தும் எதிர்பார்க்க முடியாது என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் கூட்டாண்மை தொடர்பான வணிகங்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடும். மேலும் போக்குவரத்து மற்றும் உணவு தொழில்கள் போதுமான பணத்தை அளிக்கும். மேலும் மளிகை கடைகள் நடத்துபவர்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெறுவீர்கள். அதே சமயம் வணிக வகைகளை வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் லாபம் கிடைக்கும். பயணம் தொடர்பான வணிகங்களும் விமான போக்குவரத்து துறையும் வெற்றியையும் பணத்தையும் விரைவாக தரக்கூடும். பயணங்கள் மற்றும் ஹோட்டல் வணிகங்களும் கடக ராசிக்காரர்களுக்கு சில ஆதாயங்களையும் லாபங்களையும் தரக்கூடும். புதிதாக தொடங்கப்பட்ட வேலை அல்லது வியாபாரமும் செழிக்கக்கூடும். மேலும் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேறலாம். மேலும் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் தொடர்பான வணிகங்கள் போதிய லாபத்தை கொடுக்கலாம். கூடுதலாக சில கடக ராசிக்காரர்கள் வெளிநாட்டினர் அல்லது ஆன்லைன் வணிகங்கள் மூலம் செல்வத்தை பெறலாம். எனவே சில கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு மூலங்களில் இருந்தும் வருமானம் விரைவாக வரக்கூடும். கடகராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் வெற்றியையும் செல்வத்தையும் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் எந்த ஒரு கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலையும் உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு பிரபலத்தை தரும். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குதல், பாடுதல் மற்றும் நடிப்பு துறைகள் கடகராசி அன்பர்களுக்கு புகழை கொடுக்கலாம். எழுத்தாளர்களுக்கும் இது ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கும். சில கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு அமர்த்தப்படலாம். தூரதகம் அல்லது குடியேற்ற துறையில் பணிபுரிவதும் பெரிய வெற்றியை தரக்கூடும். ஜூலையில் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கலாம். கூடுதலாக பயண வலைப்பதிவு மற்றும் வணிகம் லாபத்துடன் நன்றாக இயங்கும். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கூட சுமூகமான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்க முடியும். நிலுவையில் ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். July 14, 2022 முன் நீங்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் மீண்டும் பெயர்ச்சியாவதால் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப தொடங்கலாம். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு அடுத்த சில மாதங்களுக்கு கவனமாக இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராகும். இருப்பினும் சிலருக்கு இரும்பல், சளி, அமிலத்தன்மை மற்றும் காய்ச்சலால் அவதிப்படலாம். ஆனால் பொதுவாக உங்களின் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் நன்றாக இருக்கும். நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக நிவாரணம் பெறலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் விரைவில் குணமடையலாம். தவிர சிலருக்கு ரத்தம் அல்லது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளன. சில உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜூலை மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கலாம். கூடுதலாக நீங்கள் தோல் அல்லது ஹார்மோன் பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வரலாம். காயம் அல்லது நோயிலிருந்து விரைவாக குணமடையலாம். குரு மற்றும் சுக்கிரனின் பலத்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு நல்ல தங்கும் வசதிகளை பெறுவீர்கள். புதிய நபர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வணிகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். பயணத்தின் போது தாமதங்கள், சில சிக்கல்கள் மற்றும் தொலை தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குரு வக்ரகதி அடைவதால் July 29, 2022 மேல் உங்களால் எந்த அதிர்ஷ்டங்களையும் எதிர்பார்க்க முடியாமல் போகலாம். 14, 2022 மேல் அடுத்த சில மாதங்களுக்கு தேக்க நிலை ஏற்படலாம் என்பதால் விசா ஸ்டாம்பிங் செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் July 2022 தங்களின் படிப்பு மற்றும் தேர்வுகளில் சிறந்து விளங்கலாம். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மேலும் தங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்களில் கூட அனைவரையும் மிஞ்சலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வெளிநாட்டில் தங்கள் கல்வியை சிறப்பாக செய்யலாம். ஒரு சில மாணவர்கள் கல்விக்கான உதவித்தொகை பெறலாம். இருப்பினும் ஜூலையில் போட்டித் தேர்வுகள் அல்லது நேர்காணல்களுக்கு செல்பவர்கள் செய்யும் தவறுகள் வெற்றியை தடுக்கலாம் என்பதால் கடினமாக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. ஆனால்
அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். மேலும் உங்கள் கல்வி நோக்கங்களில் உங்கள் கனவுகளை அடைய முடியும். July 14, 2022 வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் தாமதங்களை சந்திப்பீர்கள். July 29, 2022 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். July 14, 2022 நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டில் ஆகிவிட முயற்சி செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி செல்வங்களை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவியை செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவிகள் போன்ற உதவிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.